ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடமை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கடமைன்னா என்ன? ஒரு மனிதன் என்னதெல்லாம் வேலை பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, நம்மளுடைய பொறுப்பில் என்னதெல்லாம் வேலை இருக்குதோ அதை நம்ம பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு பேர் தான் கடமை. சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது கடமை, கொஞ்சம் வயசாகாச்சுன்னா வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு வீட்டை பார்க்கணும், இது வந்து கடமை. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இது கடமை. ஸோ கடமை, அதாவது இந்த கடமையெல்லாம் இருக்குது இல்லையா, இது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கடமை இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் அந்த காலத்தில் உள்ள கலாச்சாரப்படி வேறு விதமான லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கும். ஸோ இந்த கடமைங்கிறது எப்போவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கடமைன்னா என்னதுன்னு நீங்கள் உள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா, இந்த கடமை வந்து மற்றவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, அதுதான் கடமை. இது நம்மளாக பண்ணுறது கிடையாது. அதாவது இப்போ என்னோட கடமை என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்கள் அப்பாட்டையோ மாமாட்டையோ யார்ட்டையாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும், இதெல்லாமே வரிசையாக ஒரு லிஸ்ட் வரும் இல்லையா. அது எல்லாம் நான் 70 வயசானாலும் எனக்கு கடமைகள் மாறாது, இதெல்லாம் உன்னோட பொறுப்பு, அந்த மாதிரி அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரலாக கடமை, வேலைக்கு போகிறதும் ஒரு கடமை, நமக்கு காசு வேணும், சம்பாதிக்கணும். ஸோ வேலைக்கு போயாச்சுன்னா அங்கேருந்து என்ன சொல்கிறது, வரக்கூடிய காசை வச்சு வீட்டை கொண்டு போய், ஸோ இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி, இது இப்படி போயிட்டே இருக்கும். இந்த கடமை வந்து மற்றவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடமை, சரியா? இது நம்மளாக தேடி எடுத்துக்கிட்ட கடமை கிடையாது, மற்றவங்களால் நாம் ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், அதுதான் இதில் உண்மையாக இருக்கக்கூடியது. ஸோ இது ஒன்று. அடுத்தது என்ன நடக்கும்னா, நமக்கு நம்மளே பண்ணுறது ஒன்று, முதல்ல உள்ளது அடுத்தவங்களுக்காக பண்ணுறது, ரெண்டாவது நமக்கு நாமே பண்ணுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆசைப்பட்றேன், ஏதோ ஒரு டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு தான். படிக்கும்போது நான் ஆசைப்பட்றேன், நான் படிக்கிறேன், இந்த பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே இந்த மாதிரி, இப்போ நான் சாப்பிட்றேன், யாருக்கு பண்ணுறேன், எனக்கு நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட வேலைகள், வேலை தான் கடமைன்னா, நான் வேலை தான், இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் எல்லாமே எனக்கு நானே பண்ணுறது, ரெண்டு டைப் ஆச்சு. ஸோ உலகத்தில் எல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு 90-95% ஆட்கள் வந்து இந்த ரெண்டு கடமையும் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு செத்து போயிடுவோம். எதுக்கும் இதில் தப்பு ஒன்றுமே கிடையாது, இது ரெண்டையும் பண்ணுவாங்க, தன்னை பார்ப்பாங்க, தனக்கு சுற்றி உள்ளவங்களை பார்ப்பாங்க, இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடியது, இதுக்கு மேலே ஒரு கடமையும் உண்டு, அதை குறித்து பேசுகிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அதாவது இப்போ பைபிளோ இல்லைன்னா குரானோ இல்லைன்னா ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் எதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், ஆன்மீகம் அதோட எசன்ஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நாம் பண்ணக்கூடிய வேலைன்னு நான் சொன்னேன், அந்த ரெண்டாவது அதில் நான் என்பது யார், அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் ஆன்மீகம். சரியா? அப்போ நான் சாப்பிட்றேன், யார் சாப்பிட்றா, நான் தான் சாப்பிட்றேன், எனக்கு நானே பண்ணுறது தானே, அந்த இது ஆன்மீகம் கிடையாது. எது ஆன்மீகம்னா, நம்ம இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ஜீவன் சொல்லுவாங்க, ஆத்மான்னு சொல்லுவாங்க,
ஜீவாத்மா பரமாத்மா நிலதெல்லாம். ஸோ நான் சொல்லக்கூடியது, மனுஷனுக்கு உள்ளால் ஜீவாத்மா இருக்குது, இல்லைனா ஆத்மா இருக்குது, சோல் நிறைய பேர் உண்டு. இந்த ஆத்மாவுக்காக நாம் என்ன பண்ணுகிறோம், இதை பற்றி உள்ள சப்ஜெக்டு தான் ரிலீஜியஸ் புக்ஸ், ஆன்மீகம். இது எல்லாமே புனித நூல்கள், மதங்கள், எல்லா மதங்களும், மதங்கள், இந்த என்ன சொல்கிறது, புனிதர்கள், சித்தர்கள், எல்லாருமே பேசிட்டு போகிறது வந்து நம்முடைய ஆத்மாவை பற்றி. இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். இல்லைன்னா இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், கடைக்கு போய் ஒரு பாட்டில் பியரை வாங்கி குடிக்கிறேன், ஆ ஓகே எனக்கு உள்ள டியூட்டியை நான் பார்த்தாச்சு, அப்படி கிடையவே கிடையாது. இது எதில், அதாவது என்னுடைய ஆத்மாவுக்காக நான் என்ன பண்ணுகிறேன். ஏன்னா மற்ற ரெண்டு எல்லாருமே பண்ணுவோம், ஆனால் அதை வச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எஸ், உலகத்தில் வாழ்கிறதுக்கு அது ரொம்ப 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 முக்கியம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு அதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா உலகத்தையே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அது பல ஆங்கிளில் அதை இன்டர்பிரட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பண்ணக்கூடிய விஷயங்கள் உலகத்தில், அது மற்றவங்களுக்காகவும் இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதாகவும் இருக்கட்டும், நமக்கு நாமே பண்ணுறது அப்படியும் இருக்கட்டும், ரெண்டுமே நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமானது கிடையாது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய ஆத்மாவை என்ன சொல்கிறது, சேவ் பண்ணிக்கோள், காத்துக்கோள், நீ எல்லாம் சொல்கிறது மீனிங் அதுதான். இந்த ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்வது, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இப்போதைக்கு ஓகே, கடமை அது வந்து மொத்தம் மூணு டைப், அது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒன்று அடுத்தவங்களுக்காக, என்ன ஒன்று நமக்காக. அதாவது இந்த ஆத்மா வந்து இந்த பாடியில், இந்த பாடி எவ்வளோ நாள் தாங்குமோ அது வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஆத்மா ஒரு நாள் போயிடும். எல்லாருமே எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ இந்த பாடியில் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் இந்த ஆத்மா என்னதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் அந்த மூணாவது கடமை. கொஞ்ச நாள் தான் இருக்குது, போயிடும், தெரியும். ஆனால் அந்த ஆத்மா என்பது என்ன, அதை கண்டுபிடிக்கிறது, இதுதான் மூணாவது கடமை. எல்லாருக்குமே இதில் இந்த மூணாவது கடமையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்துக்கு நான் என்ஜாய் பண்ண வந்திருக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், ஒரு நாள் போயிடுவேன், எல்லோரும் போகிறது மாதிரி நானும் போயிடுவேன். அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு மரத்தில் இலை இருக்குது, காய் இருக்குது, எல்லாம் என்னெல்லாமோ இருக்குது, எல்லாம் உட்காந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆப்பிளாவோ ஒரு ஆரஞ்சாவோ வராது. இலைக்குன்னு ஒரு டியூட்டி உண்டு, தண்டுக்குன்னு ஒரு டியூட்டி உண்டு. அதே மாதிரி உலகத்தில் வரக்கூடிய மனுஷங்களும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதம். அவங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா ஓகே, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போவாங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள், ரொம்ப ரேரான ஆட்கள், அதுலேயும் இன்னொரு குரூப் உண்டு. எப்படின்னா அந்த ஆன்மீகம் இல்லைன்னா அந்த மதங்கள், கடவுள், அது அதுக்கு அதுக்கு மேலேயும் நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு அதையும் பண்ணணும், அதுக்கு கூடால மற்றவங்களுக்குள்ள கடமை, நமக்கு சாப்பிட்றதுக்குள்ள கடமை, அதையும் பார்க்கணும். ஸோ என்ன சிம்பிளாக என்ன பண்ணிடுவோன்னு, நம்ம கோயிலுக்கு போய் ஓகே ஒரு தேங்காயை உடைச்சாச்சுன்னா எல்லாம் பெர்ஃபெக்ட், அதில் வந்து அர்த்தம் கிடையாது, அதில் யூஸ் கிடையாது. ஏன்னா நாத்தியவாதி என்ன நாஸ்தியன் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களும் நல்லா தான் வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஸோ தேங்காய் உடைக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உள்ளே போய் பார்த்தோன்னா பகுத்தறிவுவாதிகிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இதில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மூணாவது மெயினானது, அதுக்கு நம்ம வரலாம். இந்த மூணாவது நம்மளுடைய ஆத்மாக்கு நாம் பண்ண வேண்டிய கடமை, இதை பற்றி உள்ளது தான் எல்லா மதங்கள்னு சொல்லுவோம். கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
செல்ஃப் இல்லை அந்த கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லியிருக்கக்கூடியது ஃபுல்லாக கிங்டம் ஆஃப் காடை பற்றி. பகவத்கீதாவில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது நாம் யார் என்று நாமே உணர்ந்து கொள்ளுதல், நம்மளோட ஒரிஜினல் நேச்சர் என்னங்கிறத உணர்ந்து கொள்ளுதல். இது இவ்வளோதான், இதோட எசன்ஸ் தான் வந்து இந்த மூணாவது டியூட்டின்னு நான் சொல்கிறது. எல்லாருக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வரவும் செய்யாது, வரக்கூடிய சப்ஜெக்டும் கிடையாது, இது ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது, ஓவராலும் ஒவ்வொரு நேச்சர். ஆனால் இந்த மூணாவது டியூட்டின்னு ஒன்று இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து இப்போ இதுவும் எதுலேருந்து வர்றதுன்னா உள்ளால், மனசுக்கு உள்ளாலேருந்து வரக்கூடியது, சொல்லி வர்றது கிடையாது. நம்ம இப்போ நான் ஒரு சின்ன குழந்தை எடுத்து வச்சு இப்போ ஒரு இந்த இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஏதோ ஒரு பேரை சொல்லி இதுதான் கடவுள் நீ நம்பு அப்படின்னு சொல்லி வளர்த்து கொண்டு வரலாம். அந்த குழந்தையும் வளர்ந்து இறக்கிறது வரைக்கும் இதுதான் கடவுள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அது இறந்து போயிடும். அது இல்லை, நான் சொல்கிறது நான் யார், உலகத்தில் காடு இருக்குது, மலை இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நான் யார்னு கேட்குறதுக்கு அது உள்ளாலிருந்து வரணும், அது கடவுள் தரணும். புரியுது இல்லையா? இது உள்ளே இருந்து வந்தால் மட்டுமே இந்த கடவுளை தேடக்கூடிய அந்த ஒரு இப்படி ஒரு பாசிபிலிட்டி உண்டுங்கிறதே தெரியும். வெளியிலேருந்து பார்த்தாச்சுன்னா கல்லாக இருக்கும், இல்லைன்னா மண்ணாக இருக்கும், இல்லைன்னா என்ன சொல்கிறது, வெறும் கோவில் தான் இருக்கும், சர்ச் இருக்கும், மாஸ்க் இருக்கும். வெளியிலேருந்து வெளியில் உள்ள புலன்களால் இந்த லெவலுக்கு டீப்பாக போக முடியாது. ஸோ இது வந்து உள்ளே இருந்து வரக்கூடிய தேடல். அப்படி ஒரு தேடல் வரும்போது வெளியில் உள்ள டியூட்டிஸ் வந்து அப்படியே மைண்ட் போயிடும். இப்போ அந்த புத்தாவோட கதை தெரியும் இல்லையா? புத்தா வந்து ஒரு கிங்கு தான், சித்தார்த்தன் அவரு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குது. எல்லாரும் அவருக்கு மேலே என்ன சொல்லுவோன்னா, கல்யாணம் பண்ணி குழந்தைய ஒய்ஃபையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார், அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, கடமை. இது வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கும்போது இது வந்து அவரோட கடமை பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த உள்ளாலேருந்து ஒரு கேள்வி, நான் யார் அப்படின்னு வரும்போது, அதாவது என்ன நான் இந்த எதனால் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளாலேருந்து வரும்போது, அதுதான் பிரதான டியூட்டியாட்டு ஒரு மனுஷனுக்கு தோணும். மற்ற டியூட்டி, அதாவது மற்றவங்களுக்கு பண்ணுறது, சாப்பிட்றது, அது எல்லாமே கீழே போயிடும். ஸோ ஒரு உலக ரீதியாக பார்க்கும்போது புத்தா வந்து பண்ணினது தப்பா அப்படி தான் நம்ம டிபேட் பண்ணுவோம். ஆமாம், உலக ரீதியாக பார்க்கும்போது அவர் பண்ணது தப்பு. ஆனால் தன்னுடைய ஆத்மா இல்லைன்னா நான் யார், அந்த ஆங்கிளில் உள்ள டியூட்டின்னு பார்க்கும்போது அதை அப்போஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த கிறிஸ்டியானிட்டியில் அதுக்கு பேர் காலிங்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலிங் அது வேறு, அந்த உள்ளிலேருந்து வரக்கூடியது. அந்த கால் வரும்போது நத்திங் கேன் ஸ்டாப், எதுவுமே வந்து அதை தடை போட்டு நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த வேகம் இருக்கும். அது வேகம்னா என்ன சொல்கிறது, நான் நாளைக்கு இதை போய் பண்ண போகிறேன் அப்படின்னு கிடையாது. என்னுடைய இயல்பான நேச்சர், அதாவது இயல்பான நிலை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆகணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அப்படி ஒரு முடிவு. அந்த முடிவு வர்றது தான் ஆன்மீகத்தோட அந்த முடிவு, நமக்கு மைண்டுக்குள்ளால் தோண ஆரம்பிக்கிறது தான் ஆன்மீகத்தோட ஆரம்பம், அதுதான் ஆரம்பம். மற்றபடி உள்ளது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, சும்மா கடவுளை பற்றி பேசிக்கலாம், மற்றபடி அதனால் பிரயோஜனம் கிடையாது. அடுத்தது இந்த எக்லேஷியஸ் பிரசங்கி அந்த புக்கில் பைபிளில் சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா, கடவுளை, இப்போ கடவுள் இருக்கிறார் இல்லையா, கடவுளை
நீ தேடு, அவர்கள் கற்பனைகளை கைக்கொள். இதுதான் மனுஷனுடைய டியூட்டி. முடிச்சிடுவோம், அவ்வளோதான். அப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த உலகத்தில் பண்ணக்கூடியது எல்லாமே கடவுளுக்கும் இந்த உலகத்தில் பண்ணுறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு கடவுளை தேடு. அந்த ஆங்கிளில் உள்ளது மட்டும்தான் உண்மையான ஆன்மீகம். இந்த பெரிய பெரிய சித்தர்கள்லாம் சொல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து உள்ளால் அவர் உணர்ந்தார், கடவுள் யார் என்பதை உணர்ந்தார், அவர் யார் என்பதை உணர்ந்தார். ஸோ இப்படி அதான் இப்படி நம்ம சொல்லும்போது இன்னொரு டவுட் வரும். எப்படின்னா அப்போ சாதாரணமாக ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து இறக்குறாங்க, எங்கள் தாத்தா பாட்டின்னு வச்சுக்கலாமே, அவங்கெல்லாம் சாதாரணமாக வாழ்ந்தாங்க இறந்தாங்க, அவங்களாம் அப்போ கடவுளை பார்க்கலையா அப்படின்னா, அப்படி வாழ்ந்தால் கடவுளை பார்க்கவே முடியாதா, இந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடச்சிட்டு போயாச்சுன்னா கடவுளை பார்க்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். முடியும், அப்படியும் முடியும். அது பகவத்கீதாவில் நல்லா கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். எப்படின்னா டூ யுவர் டியூட்டி, அதாவது கடமையை செய். உனக்கு என்ன வேலை இருக்குதோ, கையில் என்ன வேலை இருக்குதோ அதை பண்ணு, நேச்சுரலாக உள்ள டியூட்டியை பண்ணு. அப்படி டியூட்டி பண்ணும்போது முதல் விஷயம் பாவத்தை சம்பாதிக்க மாட்டாய். அப்படிதான் வந்து அர்ஜுனா கிட்ட வந்து போரிடவே அவர் சொல்லுவார். ஸ்டார்டிங் பகவத்கீதாலே அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். உனக்கு டியூட்டியை நீ பண்ணு. இந்த டியூட்டியை பண்ணும்போது ஒன் கேன் அட்டைன் பர்ஃபெக்ஷன், அதாவது ஒரு நல்ல முதிர்ந்த நிலையை நீ அடைவாய். அதுவே போதும், என்னை அடையிறதுக்கு அதுவே போதும். முடிச்சிருவார். ஸோ நார்மலாக எல்லோரும் வாழ்கிறாங்க, டியூட்டியை பண்ணுற உலகத்துக்கு தேவையான டியூட்டியை பண்ணுறாங்க. அப்படி டியூட்டி பண்ணினாலும், கடவுளையே நினச்சி அந்த டியூட்டியை பண்ணினாலும் கடவுளை அடைய முடியும், சரியா? ஸோ அதுவும் ஒரு சாத்தியத்தை உண்டு. ஆனால் அதுக்காக நான் அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆப்ஷன் கிடையாது. சாதாரண வாழ்க்கையில் இருந்தும் கடவுளை அடைந்தவர்கள் உண்டு. ஆனால் சாதாரண வாழ்க்கையிலே நானும் இருக்கிறேன், அதனால் கடவுளை அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு இருந்தாச்சுன்னா அது முடியாது. ஸோ கடவுளை அடைகிறதுக்கு இல்லைன்னா கடவுள் நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்வது நம்முடைய கடமை. அதாவது அது வந்து ஒரு மூணாவது கடமை. இப்படி ஒரு கடமை இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறமும் வேறு சொல்லுது, அதை பண்ணுறோமா இல்லையா அது வேறு. இருக்கிறது ஒரு கம்மியான நாட்கள் தான் உயிரோடி இருப்போம், அதுக்கப்புறம் இறந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த என்ன பிறப்பிலே அரிய பிறப்பு மானிட பிறப்புன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு தான் இந்த உடலை எடுத்துருக்குறோம். நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீயிங் எல்லாம் புக்கில் படிக்கும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். கடவுள் வந்து மனிதனை தமது சாயலில் படைத்தார், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எதனால் அப்படி எழுதினாங்கன்னு பார்த்தோன்னா அதை உணர்ந்தவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம அதை படிச்சுட்டு ஓ கடவுள் வந்து நான் மனிதனை தமது சாயலில் படைத்தார் ஓகே, ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம், கடவுள் சும்மா இருக்கிறார் நல்லா இருக்கிறார், ஏன் அதுக்கு ஆன்சரே தெரியாது. அந்த கடவுளை தேட ஆரம்பிக்கும்போது தான் இதில் உள்ளது எல்லாமே நமக்கு புரிய வரும்.